குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் குட்டீஸ், ஹாய், நான் ஜானி பேசுறேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தெனாலிராமனோட கதையை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். தெனாலிராமன் ஆந்திர மாநிலத்தில் தெனாலிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்தவர். அவரோட விகடகவியாக எப்படி ஆனார் அப்படிங்கிற கதையை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். தெனாலிராமன் வந்து சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்தவர். அவங்க அம்மா மட்டும்தான், அதனால் அவங்க அம்மாவோட தம்பி வீட்டில், அதாவது தாய்மாமா வீட்டில் தான் அவர் வளர்றாரு. சின்ன வயசுலேயே குடும்பத்தை தாங்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறதால, ரொம்ப ஏழ்மையிலையும் இருக்கிறதால நிறைய பணம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு தெனாலிராமனுக்கு இருந்தது. அதனால் தெனாலிராமன் அதுக்கு என்ன வழின்னு ஒவ்வொரு தடவையும் எல்லாரையும் கேட்டுகிட்டு இருந்தார். திடீர்னு அவங்க ஊருக்கு அன்றைக்கி ஒரு முனிவர் வந்திருந்தார். அந்த முனிவர் வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து காளி கோயிலில் உட்காந்து இதை 1008 தடவை இந்த மந்திரத்தை ஜபி, காளி தேவி முன்னாடி கண்டிப்பாக தோன்றுவாங்க, தோன்றும்போது உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை வந்து அவங்க உனக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த முனிவர். அப்படி சொன்னதும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற காளி கோயிலுக்கு இவர் போகிறாரு. காளி கோயிலுக்கு போய் முதல் 108 தடவை மந்திரம் சொல்கிறாரு, காளி வரல. ஓ, 1008 தடவை சொன்னார்ல அப்படின்ட்டு 1008 தடவை சொல்கிறாரு. நைட் ஆகிடுது. நைட் ஆனதுக்கப்புறமா 1008 மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் காளியம்மன் வந்து அவர் முன்னாடி தோன்றாங்க. தோன்றினதும் பார்த்ததும் நம்ம கடவுளை கையெடுத்து கும்பிடுவோம் இல்லையா, இவர் என்ன செய்வார், பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டுட்டு திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. காளி தேவிக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா யாருக்குமே தரிசனம் கொடுக்கல, இவன் 1008 தடவை கூப்பிட்டான்னு, 1008 தடவை மந்திரம் சொல்லி கூப்பிட்டான், இவங்க முன்னாடி வந்தால் இவன் என்ன நம்மளை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்ட்டு, ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி காளி தேவி ரொம்ப கோபமாக கேட்டாங்க. அப்படி கேட்டதும் காளி தேவிக்கு 5 தலை இருந்தது. 5 தலை இருந்ததும் அதை பார்த்துட்டு ஒரு யோசனை வந்து சிரித்தேன், ஒரு சின்ன யோசனை வந்துடுச்சுமா, அதனால தான் தாயை சிரித்தேன் அப்படின்னு சொல்லி காளி தேவியை பார்த்து சொல்கிறாரு. என்ன யோசனை உனக்கு அப்படிங்குது? இல்லை, ஒருத்தருக்கு ஒரு ஜலதோஷம் பிடிச்சாவே ஒரே ஒரு முக்கு தான் எங்களுக்கெல்லாம் இருக்குது, எங்களாலே முக சிந்த முடியல. உனக்கு ஜலதோஷம் பிடிச்சா நீ எத்தனை தடவை முக சிந்துவ, அதுவும் 5 தலையில் இருக்க மூக்கை எப்படி சிந்துவ அப்படின்னு சொல்லி நினச்சேன், சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்னதும் காளி தேவி டக்குன்னு சிரிச்சிடுறாங்க. சிரிச்சிட்டு, சரி, நீ சிரிப்பு முட்டுற மாதிரியே பேசுகிற, நீ வந்து ஒரு என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லி காளி தேவி கேட்குறாங்க. நான் ஒரு சிறந்த புலவராக இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் நான் ஒரு சிறந்த புலவராக என்ன அறிவிக்கணும், அதுக்கு அந்த மன்னர் வந்து ஓகே பண்ணணும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் காளி தேவிகிட்ட கேட்குறாரு. அதை கேட்டதுக்கப்புறம் காளி தேவி தாய் என்ன செய்கிறாங்க, 2 கிண்ணம் கொடுக்குறாங்க. 2 கிண்ணத்தில் ஒன்று வந்து செல்வத்துக்கு, ஒன்று வந்து கல்வி அறிவுக்கு, உனக்கு எது வேணுமோ அதை நீ எடுத்து அதை ஒன்று மட்டும்தான் குடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, ஓகே, இந்த 2 கிண்ணத்தில் ஒன்று தான் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு, ஆமாம் ஒன்று தான் கிடைக்கும், 2லாம் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. ஏன், 2 வேணும் தான் நான் வந்து உன்னை வேண்டிகிட்டு இருக்கேன், கல்வியும் வேணும் செல்வமும் வேணும்னு சொல்லி தான் வந்து வேண்டிகிட்டு இருக்கேன், ஆனால் நீ வந்து ஒன்று தான் கிடைக்கும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறா. இல்லை, ஒன்று தான், எதாக இருந்தாலும் ஒன்று தான், உனக்கு கல்வி வேணுமா செல்வம் வேணுமா எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் 2 கிண்ணத்தையும் வாங்கி பார்க்குற மாதிரி இப்படி பார்த்துட்டே இருந்து 2 கிண்ணத்தையும் கலந்து அப்படியே குடிச்சிடுறாரு. குடித்ததும் காளி தேவிக்கு செம்மையாக கோபம் வந்துடுது. நான் என்ன சொன்னேன், நீ வந்து 1 கிண்ணத்தில் இருக்கிறதா குடிக்கணும்னு சொன்னல அப்படின்னு சொல்லி கேட்டதும் இதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு தெனாலிராம, நான் 1 கிண்ணத்தை தான் குடித்தேன், 2 கிண்ணத்தையும் எடுத்து குடிச்சிருந்தாலும் நீ இது கேள்வி கேட்கலாம், நீங்கள் சொன்னது 1 கிண்ணம், நான் 1 கிண்ணத்துலேயே 2 ஊற்றி குடிச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காளி தேவி அவரோட அறிவு கூர்மையை பார்த்து, புத்திசாலித்தனத்தையும் பார்த்து, உனக்கு கேட்ட வார்த்தை நான் கொடுக்குறேன், நீ விகடகவியாக தான் அவ, ஏன்னா எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறியே தவிர உனக்கு வந்து புலமை ரொம்ப கம்மி தான், அதனால் நீ சிரிச்சிட்டே இருக்கிறதால, எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கிறதால விகடகவினா ஒரு சிறந்த காமெடியனாக வருவ அப்படின்னு சொல்லி காளித்தாய் அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதுதான் நம்ம தெனாலிராமன் வந்து வரம் கிடைச்சி எப்படி உருவானார், எப்படி அறிவு கூர்மையாக இப்படி புத்திசாலியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு காரணம் காளி தேவி கொடுத்த வரம் தான். ஓகேவா குட்டீஸ், நாளைக்கு இன்னொரு அருமையான தெனாலிராமன் கதையோடு வரேன். அப்புறம் குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ், பாய்.